ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்ல இப்ப நம்ம பார்க்குற திரைப்படம் என்னன்னா சைலன்ஸ். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2011. இது ஒரு சவுத்கொரிய நாட்டு திரைப்படம். இந்த திரைப்படம் தமிழ்ல அமைதியாகி விட்டது அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டாங் யூக் ஹாங். இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே டாங் யூக் ஹாங். இந்த படத்தின் மியூசிக் மவு. இந்த படத்தின் சினிமாடோகிராபி சி யோங் கிம். இந்த படம் த க்ரூசிபிள் அப்படின்னு ஜி யோங் ஹாங் அவர் எழுதிய நாவல் வந்து தழுவப்பட்டதுங்க. இந்த படத்தில் ரெண்டு பேருமே முக்கியமான கேஸ்ட் இருக்காங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா யோகாங் கேங் ஹின் ஹூ கேங் ஹின் ஹூ யோகங்க பண்ணியிருக்காரு, சியோ ஜிம் யூமிங் எங்க பண்ணியிருக்காங்க. ரைட், சைலன்ஸ் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவுத் கொரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது தாங்க இந்த திரைப்படம். என்னன்னா, அங்கே ஒரு டெஃப் ஸ்கூலில், டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை வந்து அங்கே அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்ஸிபல், அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதில் இருந்து நடந்த கதை இது. ஸோ அப்போது இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு இந்த படத்தின் கதாநாயகன் டீச்சராக போகிறார். அப்போது அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்து இதை எப்படியாவது வெளி உலகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் பழக்கப்படுற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பை சார்ந்த ஒருத்தவங்க கூட அவர் பழக்கம் ஏற்படுது. அவங்க மூலிமா இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாருங்க. இதுக்கு எல்லாருமே உடந்தையாக இருக்காங்க. அந்த சிட்டியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து அங்கே இருக்கிற ஸ்கூல் இன்ஸ்டியூஷனில் இருக்க மேலிடம் வந்து எல்லாமே ஜூரிசி வரைக்கும் வந்துட்டு உடந்தையாக இருக்காங்க. இதை கோர்ட்டு கொண்டு போய் சாட்சிகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை முன்னிறுத்தி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா என்பது தான் இந்த சைலன்ஸ் படத்துடைய கதை. இந்த திரைப்படம் நடந்த ஒரு கதை. இந்த படம் ஆரம்பிக்கிற அந்த முதல் ஷாட்டே வந்து கதை அழகாக உணர்த்துற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. ஒரு பையன், இந்த படத்தோட ஸ்பாயிலர்ஸ் இருக்கலாம், நீங்கள் படம் பார்த்துட்டு அதை பாருங்கள், இல்லை பார்த்துட்டு அந்த படம் பார்க்கலாம். இது புரியணும், உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதாக நான் கொஞ்சம் இடத்துல பேச போகிறேங்க. என்னென்னா, அந்த படத்தோட முதல் காட்சியாக அந்த பையன் நடந்து போவான். சின்ன பையன் கதாநாயகன் வந்து அந்த ஊருக்குள்ளே வருவார். அந்த சின்ன பையன் இறந்துருவான் அடிபட்டு. அந்த இவன் கதாநாயகன் வந்து ஒரு டியர் மான் மேலே வந்து ஏற்றிடுவார், வண்டி ஏற்றிடுவார். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. தன் உயிரை மாற்றிக்கொள்கிற ஒரு சிறுவன் ஏதோ ஒரு பிரச்சனையால் எந்த பிரச்சனையுமே ஒரு ஒரு அதே ஊருக்கு வர அந்த கதாநாயகன் வந்து திக்கு தடு மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த இன்னொரு உயிரினத்தை கொண்டுருவார். இது ரெண்டுத்து மேலே கனெக்ட் ஆகும். என்னன்னா, இவர் தான் அந்த ஸ்கூலுக்கு போவார், அந்த ஸ்கூலில் தான் அந்த பையனை இறந்து போயிடுவான். ஸோ அந்த ஒரு லைஃப்பை ஃபஸ்ட்டே சொன்ன இடம் வந்து அட்டகாசமாக இருந்தது. அப்புறம் அந்த கதை உள்ளே போன அப்புறமா வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குற இடங்கள் இதை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி படத்துடைய 30th minute ஒரு நமக்கு அப்படியே உளிக்கிடுங்க படம் வந்து அந்த மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போய் படத்துடைய அந்த ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு கோர்ட்டூம் ட்ராமா மாதிரி ஆரம்பிக்கும் படம். அந்த இடம்லாம் வந்து அந்த கோர்ட்டூம் ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஒரு கோர்ட்டூம் ட்ராமா அப்படின்னும் போது பேசிக்கிட்டே இப்படிலாம் இல்லாமல் இன்னும் என்ன நடந்ததோ அதை அப்படியே கேப்சர் பண்ண மாதிரி இருந்ததுங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. டாங் யோங் யாக்கோட டைரக்டர் அவரோட இயக்கத்துக்கு தான் நம்ம வந்து இங்கே மதிப்பு தரணும். அந்த அளவுக்கு இருந்தது அந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து வேலை வாங்கியிருந்தார். ரொம்ப ஸ்பெசிஃபிக் அழகான சினிமாடோகிராஃபி, அட்டகாசமான மியூசிக், எல்லா டெக்னல் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ அளவு வேலை வாங்கியிருந்தார். மிக முக்கியமாக படத்தில் நடித்த கதாநாயகன் உட்பட மூன்று குழந்தைகள் மிக முக்கியமாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண் குழந்தை ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான சீன் நான் சொல்லணுன்னா, அந்த இடம் வந்து ஒரு கோர்ட் ரூமில் ஒரு சீன் ஒன்று, ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, யார் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு யுக்தியை பயன்படுத்தி இவர் தான் சொல்கிற இடம் இருக்கு பாருங்க, சும்மா கிளாப்ஸ் திருக்கணுங்க அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சீனுங்க சான்ஸ்லஸ். அதே மாதிரி ஒரு டெஃப் உள்ள ஒரு பொண்ணு ஒரு பாடலை முன்னிறுத்தி நான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு காட்சிப்படுத்த அந்த இடத்துல அவங்க ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல அந்த சவுண்ட் டிசைனு அந்த பாடல் பெருசாக கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க நமக்கே ஆச்சிருவாங்க இது எப்படின்னும் போது, அது அடுத்த கட்டத்தில் அந்த காட்சியில் வந்து அந்த சீனில் வந்து அப்படியே கடத்துவாருங்க டைரக்டர் வந்து அந்த இது ப்ரூவ் பண்ணுவார். அது விஷுவலாக பண்ண இடம் வந்து அதுவும் கிளாப்ஸ் மாதிரி தெரிக்கிற இடம். சி, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை அந்த படம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, எண்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சி, சில நேரங்களில் நாம் மிகப்பெரிய ஆட்களுக்கு போராடும் போது நமக்கு ஜஸ்டிஸ் இங்கே உடனே கிடச்சிடாது. இங்கே எல்லாருமே ஈஸியாக வேலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்றது வந்து தான் அந்த ரியாலிட்டியாக தான் நம்ம படங்களில் வேலை பேசிடுவாங்க. இங்கே எல்லாரும் வேலைக்கு வாங்க முடியாதுங்க அப்படிலாம் வந்து கிடையாது நம்ம படங்களில் பேசுவாங்க. அந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் அந்த படத்தில் கிடையாது. இங்கே யாரை வேணால் வேலைக்கு வாங்கிடலாம் அப்படின்றதா. ஆனால் இந்த படத்தின் கதாநாயகன்
அவனுடைய அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இந்த மாதிரி ஹீரோயிசம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் இதுக்குள்ளே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்ன நடக்க போகுது இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் போன்ற விஷயத்த அந்த முகப்பாளர் கடத்துவாருங்க. ஏன்னா இது வந்து அந்த ஹீரோயிசம் வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டார், உட்காண்டே தான் இருப்பார் படம் ஃபுல்லாக. மற்ற விஷயங்கள் சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் தான் வந்து படத்தை மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தெரியுமா. ஆனால் இது அனைத்துமே இவருடைய இது தான், இவர் கொண்டு வந்தது தான். அந்த அந்த ஒரு ஒரு கேரக்டரும் பேசும்போது நான் பார்க்கலாம், குழந்தைகள் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கோர்ட்டில் பேசும்போது மற்ற இடத்துல பேசும்போது நான் இவரை தான் பார்ப்பேன். இந்த படத்தில் திரைகள் மிகப்பெரிய படமாக பார்க்குறேன். ஏன்னா ரியலிஸ்டிக் ஈவெண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, உன்னால தான் போய் இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை இந்த படம் கடத்தியிருக்குங்க, ரொம்ப அழகாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, பிரமாதமாக கடத்தியிருக்குங்க. இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட எண்டு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான என்ன நடந்ததுதான் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இன்னமும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி படம் முடியும். ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்கும் போது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஃபிலிம் எடுக்கும் கொஞ்சம் லென்த்தா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் எடுக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நம்ம சினிமா தரத்துக்கு அதிகமாக சேர்த்துருவோம் இப்படி எல்லாம் ஃபிளேவர் வேணும்னு. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம உண்மை என்ன நடந்ததோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்து சினிமா லாங்குவேஜோட சொன்னது தான் இந்த படத்தின் மிக மிக பெரிய பலம் நான் நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் கொரியால எதிர்த்து நிறைய பேர் வந்து பப்ளிக்கே வந்து கேஸ் போடலாம் வந்து கேள்விப்பட்டேன். அது பெரிய விஷயமா தான். மறுபடியும் கலைக்கு என்றுமே ஒரு சக்தி உண்டுங்க, அது நினைக்கிற மாதிரி கிடையாது. கலைஞரை வந்து இங்கே தவறாலாம் பார்க்காது, இங்கே பணத்தோட மோட்டிவ்லே பேசுவாங்க அப்படி இல்லை. கலைஞன் ஒரு கலை ஆர்வம் உள்ளவன், என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் மேற தளத்தில் உள்ளவன். ஒரு கலைக்கு, ஒரு படைப்புக்கு, மிக முக்கியமாக ஒரு கிரியேஷனுக்கு அது என்றைக்குமே உண்டு அப்படின்னு இந்த படமும் உணர்த்தி இருக்கின்றது தான் உண்மை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 4 வின்ஸ் அண்ட் 6 நாமினேஷன் ஆகிருக்கு. ஒட்டுமொத்தமாக சவுத் கொரியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு படம். கண்டிப்பாக அந்த சைலன்ஸ்ட் படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் YTS.MX.ல அவைலபிள்ங்க. கண்டிப்பாக மறுபடியும் ஒரு நல்ல உலக சினிமாவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.